ஓம் சக்தி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் சுமார் 40 வருஷமாக, எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமாக இந்த அம்மனுக்கு நாங்கள் சேவை செஞ்சுன்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரூபாவதின்ற எங்கள் அம்மா சேவை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இளங்க ஆலயன்றவங்க அவங்களும் சேவை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன பையன் என்ற ஒருத்தர், மாரின்றவங்க அவங்க சேவை செஞ்சுருந்தாங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நடந்திருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு 40-50 வருஷம், இன்றைக்கி எனக்கு 54 வயசாகுது. நான் ஒரு 6-7 வயசு இருக்கும் போதே, இது வந்து ஒரு 6 அடி ரோடு, இது ரோ மண் ரோடு தான், தார் ரோடு எதுவுமே கிடையாதுங்க. இந்த சைடெல்லாம் வர்றதுக்கே பயப்படுவாங்க ஜனங்க. இந்த பக்கமும் காடு மாதிரி இருக்கும், அந்த பக்கமும் வயல் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வர பயப்படுவாங்க. அப்போது இந்த மதுரை வாயிலுங்கிற வந்து சுமார் 600 பேர் தான், ஓட்டே 600 பேர், அவ்வளோ சிறிய ஒரு குக் கிராமம் இது. அந்த நேரத்தில் இந்த வழியில் இந்த ஒரு கரை மாதிரி இருக்கு இங்கே. அந்த கரையில் இந்த அம்மா வந்து அந்த ரூபத்தில் இங்கே வருவாங்க போகிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க, அது யாரும் ஒன்றும் பண்ணாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழியாக ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, ஓட்டு கம்பெனின்னு. அந்த கம்பெனிக்கு வாரம் வாரம் வந்து அந்த ஓனர் வந்து சம்பளம் எடுத்துன்னு போவார், எல்லாம் மக்களை கொடுக்குறதுக்கு, கூலி தொழிலாளி கொடுக்குறதுக்கு. அப்போ ஒரு நாள் சனிக்கிழமை அவர் போகும்போது, அவர் போகும்போது இந்த அம்மா வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணி நின்றுக்கிறாங்க. நின்ன உடனே அவர் அந்த பணப்பெட்டியை போட்டுட்டு ஓடிட்டார். அவர் ஓடிட்டு அவங்க கம்பெனியில் போயிட்டு ஆளுங்களை கூட்டின்னு வரும்போது அந்த சூட் கேஸ் மேலேயே அந்த அம்மா வந்து படுத்துனுக்குறாங்க. அதை பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே அந்த அம்மா வந்து அப்படியே இறங்கி வந்து நல்லா அவங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க. அதை எடுத்து போயிட்ட பிறகு அவர் வந்து இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு, இந்த பாரதியார் தெருன்னு அதுதான் இங்கே பூர்வீகமான இடம், அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த அம்மாவுக்கு வந்து இங்கே நாங்கள் ஏதாவது ஒரு ஆலயம் சின்னதாக கட்டினோம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டோம். அப்படி கேட்டுக்கின்னு இருக்கும்போதே அந்த தெருவிலேருந்து ஒரு 6-7 பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகலை எல்லாருக்குமே, அதுக்கு மேலே எல்லாருமே இங்கே சாமி வந்து ஒரே பிரச்சனை, அந்த அளவுக்கு சாமி ஆடிச்சு எல்லாருமேலையும். அப்போ தான் அவரே வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்ட மாதிரி போட்டு அன்றைக்கி அந்த மாதத்தில் இருக்கிற சிரசாமான அவர் தான் வாங்கி வச்சார். வாங்கி வச்சு அதுக்கு அண்ணிலிருந்து அவர் வாரம் வாரம், அப்போல்லாம் அவ்வளோ ஜனங்கள் இல்லை, வாரம் வாரம் அவர் வந்து பூஜை பண்ணிவிட்டு போகும்போது அப்போத்தேருந்து ஒரு ஒருத்தராக வந்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இங்கே வைக்கிறாங்க. வைக்கும் போது ஒவ்வொருத்தர் கோரிக்கையும் இங்கே நிறைவேறாத போனதே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒரு 5 பேர் வந்து இந்த கோவிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிடும்போது அது என்ன தெரியல நாங்கள் செய்யணும்னு உங்களுக்கே ஒரு ஏற்பட்டு நாங்கள் ஒரு 5 பேராக செஞ்சுருந்தோம். அப்போ அந்த இளங்காலி அம்மா போயிட்டாங்க, நாங்கள் செஞ்சுருந்தோம். நாங்கள் செய்யும் போது அதில் 1 வருஷம் திருவிழா முடிஞ்சு மீதி என் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அன்னிலேருந்து சுமார் 39 வருஷம் இப்போ திருவிழா இந்த வருஷம் போச்சு. அது மக்கள், இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்போட, யாரும் எதுவும் எதுக்கிட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அவங்க இந்த இங்கே செஞ்சுருந்தனால அம்மனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் கட்டணும், அந்த கோவில் அமைப்பாக இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 7 மாதம், அதாவது கோவில் கட்டாக இடித்து அதை கட்ட ஆரம்பித்து 7 மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுற ஒரே கோவில் இந்த அம்மன் கோவிலாக மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லதே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னு போயிட்டு அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறதே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வந்து அம்மனுக்கு செஞ்சனால 7 மாதத்தில் கோவில் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா சிறப்பாக நடந்துச்சு. வருஷா வருஷம் எங்கேயுமே நடக்காத ஒன்று தீமிதி இந்த கோவிலில் சிறப்பாக நடக்கும். அதிகம் இங்கே தீமிதிக்கிறவங்க எல்லாமே பெண்கள் தான், அதாவது ஒரு சின்ன நெருப்பு காலில் பட்டால் கூட அந்தளவுக்கு துடிக்கிறவங்க, துடிச்சிடுவோம் நம்ம கூட, ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக சரி. ஆனால் கனகனகன்னு இருக்கிற ஒரு தீ பூ கோயிலில் இறங்கி போகும்போது அந்த அம்மா அந்த லேடிஸ்க்கு எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி ஒரு சக்தி. எத்தனையோ பேர் இங்கே வந்து அவங்கவுங்களுக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கி கூட 10 வருஷம்லாம் இல்லாதவங்களாம் வந்து இங்கே வெண்டி போனேன். இன்னும் 1 வருஷம், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா எதை கேட்டாலும் சரி. ஆனால் என்ன ஒரு விஷயம் இந்த அம்மா கிட்டன்னா, அசால்ட்டாக கேட்டு போயிடக்கூடாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் உக்காந்து மன முருகி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தான் எதிர்ப்பு வந்தாலும் சரி அதை செஞ்சே தீர்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சக்தி. அதனால தான் அம்மா நீங்கள் இந்த கோவில் எப்படி இருந்தது, இது இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணமே இந்த அம்மாவோட சக்தி தான். இதை முழுசாக உணர்ந்தவன் நான், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து இந்த அம்மா இல்லைன்னா நான் இல்லை.
அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய ஒரு சில ஆள்லாம் சொல்லுவாங்க தெய்வம் இல்லை இல்லைன்னு, நான்லாம் நேரடியாக கண்டவன். என்னுடைய அனுபவத்தில் நிறைய விஷயத்தை நான் பார்த்தேன். நான் வந்து அம்மாவிட்ட உருகி வேணும்னா என்ன மாதிரி காரியமும் எனக்கு நடக்காத கூட அசால்ட்டாக நடந்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சக்தி தெய்வம், தெய்வம் இல்லைன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் உணரல. உண்மையாக எந்த கோவிலாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், உண்மையாக போய் உக்காந்து அவங்க மன உருகி கேட்கணும். இங்கே ஒரு இனத்தை வச்சுக்கின்னு, மனசில் ஒரு இனத்தை வச்சுன்னு கேட்டாங்கலாம் நடக்காது. அம்மா வந்து எனக்கு இதை செய்யுமா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குமா, செய்யுமான்னு சொல்லி அவங்க காதுக்கு போகிற மாதிரி கேட்டாங்கலாம். அவங்க ஒரு மனையாக ஒரு நிலையாக நின்று கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் அம்மா உடனே செய்வாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதை நான் சொல்ல தேவையில்லை, இந்த ஊரே சொல்லும், இங்கே வர்றவங்க சொல்லுவாங்க, போகிறவங்க சொல்லுவாங்க. எல்லா மதத்திலும் இங்கே வந்து வெளியே நின்று, வேறு வேற்று மதக்கெல்லாம் வெளியே நின்று அம்மா நான் கும்பிட்டு தான் போவாங்க. நான் நேரடியாக பார்ப்பேன். அவங்களும் டொனேஷன் நான் போய் கேட்கும்போது அவங்களும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ஒரு கோவிலுக்கு அப்படி ஒரு சக்தி இந்த அம்மா. அதனால தான் இந்த அம்மா இன்றைக்கி கோவிலில் வந்து வர்றவங்க போகிறவங்க எல்லோரும் கண்கொள்ளா காட்சியாக இந்த திருவிழா நடந்துச்சான்னா இந்த கோவிலில் அந்த அளவுக்கு கூட்டம். இது என்ன மாநாடான்னு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு அந்த அம்மா திருவிழாவை நடத்திக்குவாங்க. அது போல் இந்த அம்மனு இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஊரை காப்பாற்றுறாங்க. என் நினச்சதை நடக்கிற சக்தி எனக்கு அனுபவத்தில் இந்த அம்மா. நாங்கள் கூட ஐயர்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணோம், ஆனால் அம்மா அதை வந்து இங்கே நிற்க மாட்டாங்க. நாங்களே பண்ணாதான் அந்த அம்மா ஏற்றுக்கிறாங்க. அது என்னான்னு தெரியல. பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் பண்ணுவார், நாங்களும் பண்ணுறோம். நாங்கள் பண்ணால் தான் அம்மா ஏற்றுக்கிறாங்க சந்தோஷமாக. இதுதான் அந்த கோயிலோட ஒரு சக்தி. என்னுடைய பெயர் வந்து லோகநாதன். நான் அந்த நகர் கார்த்திகேயன் நகர் எல்லாம் குடியிருக்கிறவன். சுமாராக 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நான் இடம் வாங்கி இந்த மதுரை வாயில் ஒரு சாதாரண ஒரு குடியாக இருந்தது. சாதாரண ரோடு, மேட்டுக்குப்பம் ரோடுன்னு தான் பேர். இந்த மேட்டுக்குப்பம் ரோடில் அருகாமையில் ஒரு சூளை நடத்தக்கூடிய ஒரு பெரியவர் டெய்லி பணம் கொண்டு போவார். ஒரு நாள் அவர் வரும்பொழுது இந்த வழியாக வரும்போது அந்த ஒரு நாகம், அந்த அம்மா வடிவில் வந்து அந்த நாகம் அவரை வந்து எதிரில் போச்சு. எதிரில் போகும்போது அவரை பார்த்து பயந்து ஓடி மீண்டும் அங்கே அந்த சூளைக்கே ஓடிட்டார். அவங்க பெரியவங்களாம் சொல்லிட்டே அது வந்து நம்ம எல்லை காக்கிற காவல் தெய்வண்டாது, அது தெரியும், மீண்டும் போய் அங்கே நிற்பாங்க. அதே இடத்துல அது அந்தமாக இருந்தது. அன்னைக்கு அவர் நினைச்சார் அவன் தாய் தப்பன் இந்த கோவில் கட்டினோடு. அதுக்கு ரூபாவதி அம்மாள், இந்த நகரில் குடியிருந்த ரூபாவதி அம்மாள் இந்த கோவிலில் ஒரு குடிசையில் அவங்கெல்லாம் ஏற்படுத்திய அந்த அம்மன் சிலையை அன்னைக்குலேருந்து இது புற்றுக்கோயில்னு பேர். இந்த வட்டாரத்தில் எங்கப்பா அடையாளம் கேட்டால் புற்றுக்கோயில் இல்லைங்க, புற்றுக்கோயில் அதுக்கு பின்னால், அதுக்கு முன்னால் அப்படின்னுவங்க. இந்த புற்றாக பற்றாக வந்து மக்களுக்கு பற்று வீசிக்கொண்டு பக்தி ஒளிமயமாக இந்த அம்மன் அருள் புரிகிறாள் என்றால் அந்த ரூபாவதி அம்மார் அந்த குடும்பம் இந்த கோயிலை நிர்ணயம் செய்து அருமை தம்பி சீதாபதி, அவருடைய மனைவி சிவகாமி அம்மகள் தொண்டு தொட்டு இந்த பக்தியை ஓங்கி செய்து மக்களுக்கு அர்ப்பணித்து செய்து கொண்டால் இந்த நீங்கள் எடுத்து இந்த தொலைக்காட்சி வாயிலாக இதை சொல்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்ததுக்கு நன்றி. இந்த அம்மா இந்த 20 வருஷத்துக்கு மேலான இந்த அம்மா இந்த ஊரில் குடி கொண்டு இருக்கா. மதுரை வாயிலுன்ற ஏரியாவில் இந்த அம்மா குடி கொண்டு இருக்கிறா. அந்த குடிகொண்டு குடிசில் இருந்து இந்த அம்மா வந்து ரொம்ப நாளாகவே இது வந்து எல்லாருக்குமே நல்லதை செஞ்சு நல்லதை பண்ணி நல்லதே அருள் புரிஞ்சு நல்லாவே காத்து ரட்சிக்கிறா இந்த மதுரை வாயில். அதனால் இந்த அம்மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த சீதாபதி அம்மா அண்ணான்றவங்க வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப கொண்டு திருப்பி ரொம்ப குடிசையாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கோயிலாக பண்ணி மாற்றி ஜனத்துங்களை வந்து நல்லா வந்து ஒரு ஒரு சக்தியால் ஒரு சக்தி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது. ஓம் சக்தி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் சுமார் 40 வருஷமாக, எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமாக இந்த அம்மனுக்கு நாங்கள் சேவை செஞ்சுன்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ரூபாவதின்ற எங்கள் அம்மா சேவை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இளங்கா ஆலயன்றவங்க அவங்களும் சேவை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன பையன்ன்ற ஒருத்தர் மாரின்றவங்க அவங்க சேவை செஞ்சுருந்தாங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. அப்போது எனக்கு தெரிஞ்சு 40-50 வருஷம், இன்றைக்கி எனக்கு 54 வயசாகுது. நான் ஒரு 6-7 வயசு இருக்கும் போதே இது வந்து ஒரு 6 அடி ரோடு, இது வெறும் மண் ரோடு தான், தார் ரோடு எதுவுமே கிடையாதுங்க. இந்த சைடெல்லாம் வர்றதுக்கே பயப்படுவாங்க ஜனங்கள். இந்த பக்கமும் காடு மாதிரி இருக்கும், அந்த பக்கமும் வயல் ஃபுல்லாக.
அந்த அளவுக்கு இந்த இடத்துல வர வர பயப்படுவாங்க. அப்போது இந்த மதுரை வாயில் இருக்கிற வந்து சுமார் 600 பேர் தான் ஓட்டே 600 பேர், அவ்வளோ சிறிய ஒரு குக் கிராமம் இது. அந்த நேரத்தில் இந்த வழியில் இந்த ஒரு கரை மாதிரி இருக்கேங்க, அந்த கரையில் இந்த அம்மா வந்து அந்த ரூபத்தில் இங்கே வருவாங்க போகிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க, அது யாரும் ஒன்றும் பண்ணாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழியாக ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, ஓட்டு கம்பெனின்னு. அந்த கம்பெனிக்கு வாரம் வாரம் வந்து அந்த ஓனர் வந்து சம்பளம் எடுத்துன்னு போவார், எல்லாம் மக்களை கொடுக்கறதுக்கு, கூலி தொழிலாளி கொடுக்கறதுக்கு. அப்போது ஒரு நாள் சனிக்கிழமை அவர் போகும்போது, அவர் போகும்போது இந்த அம்மா வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணி நின்றுக்கிறாங்க. நின்ன உடனே அவர் அந்த பணப்பெட்டியை போட்டுட்டு ஓடிட்டார். அவர் ஓடிட்டு அவங்க கம்பெனியில் போய்ட்டு ஆளுங்களை கூட்டின்னு வரும்போது அந்த சூட் கேஸ் மேலேயே அந்த அம்மா வந்து படுத்துனுக்குறாங்க. அதை பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே அந்த அம்மா வந்து அப்படியே இறங்கி வந்து நல்லா அவங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டாங்க. அதை எடுத்து போயிட்ட பிறகு அவர் வந்து இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு, இந்த பாரதியார் தெருன்னு அது தான் இங்கே பூர்வீகமான இடம், அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த அம்மாவுக்கு வந்து இங்கே நாங்கள் ஏதாவது ஒரு ஆலயம் சின்னதாக கட்டினோம், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டோம். அப்படி கேட்டுக்கின்னு இருக்கும்போதே அந்த தெருவிலேருந்து ஒரு 6-7 பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகலை எல்லாருக்குமே, அதுக்கு மேலே எல்லாருமே இங்கே சாமி வந்து ஒரே பிரச்சனை, அந்த அளவுக்கு சாமி ஆடிச்சு எல்லார் மேலேயும். அப்போ தான் அவரே வந்து ஒரு சின்ன ஒரு ஓலை கொட்டை மாதிரி போட்டு அன்றைக்கி அந்த மாதத்தில் இருக்கிற சிற சாமானை அவர் தான் வாங்கி வச்சார். வாங்கி வச்சு அதுக்கு அண்ணிலேருந்து அவர் வாரம் வாரம், அப்போல்லாம் அவ்வளோ ஜனங்கள் இல்லை, வாரம் வாரம் அவர் வந்து பூஜை பண்ணிவிட்டு போகும்போது அப்போத்தேருந்து ஒரு ஒருத்தராக வந்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இங்கே வைக்கிறாங்க. வைக்கும் போது ஒவ்வொருத்தர் கோரிக்கையும் இங்கே நிறைவேறாத போனதே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒரு 5 பேர் வந்து இந்த கோவிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிடும்போது அது என்ன தெரியல நாங்கள் செய்யணும்னு உங்களுக்கே ஒரு ஏற்பட்டு நாங்கள் ஒரு 5 பேராக செஞ்சுருந்தோம். அப்போ அந்த இளங்காலி அம்மா போயிட்டாங்க, நாங்கள் செஞ்சுருந்தோம். நாங்கள் செய்யும் போது அதில் 1 வருஷம் திருவிழா முடிஞ்சு மீதி என் நண்பர்கள்லாம் போயிட்டாங்க. அன்னிலேருந்து சுமார் 39 வருஷம் இப்போ திருவிழா இந்த வருஷம் போச்சு. அது மக்கள், இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்போட யாரும் எதுவும் எதுக்கிட்டாலும் இல்லைன்னு சொன்னாத அவங்க இந்த இங்கே செஞ்சிருக்கனால அம்மனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கோவில் கட்டணும், அந்த கோவில் அமைப்பாக இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 7 மாதம், அதாவது கோவில் கட்டாக இடித்து அதை கட்ட ஆரம்பித்து 7 மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுற ஒரே கோவில் இந்த அம்மன் கோவிலாக மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லதே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னு போயிட்டு அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறதே இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வந்து அம்மனுக்கு செஞ்சினால 7 மாதத்தில் கோவில் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா சிறப்பாக நடந்துச்சு. வருஷா வருஷம் எங்கேயுமே நடக்காத ஒன்று தீமிதி இந்த கோவிலில் சிறப்பாக நடக்கும்.